சரிங்க சரிங்க, அழுவ 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 எங்களுக்கு ஒரு தாயா இருந்து நீங்க எங்களுக்கு காப்பாத்துறீங்க. எங்க அம்மா இறந்து போச்சுன்னு நினைச்சிருந்து கல்யாணம் பண்ணி இப்போ இது 15 வருஷம் ஆச்சு. இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன். எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. எங்களுக்கு உதவி செய்யுறது உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். யாருமே இல்லாத அண்ணாது என்ன இருந்து கோயம்புத்தூர் தம்பி வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க. நேத்தி வந்து மளிகை ஜாமான் அரிசி காய்கறி எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு போனோம். இன்னைக்கு வந்து அந்த தம்பி வந்து 10,000 ரூபாய் பணம் கொடுத்து இந்த பாட்டிக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் தம்பி இப்ப இந்த பாட்டிக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துடலாம். பாட்டி, இந்த பணத்தை வச்சு பாட்டி நீங்க 1,000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கிட்டு 2 ஆட்டுக்குட்டி வாங்கி வச்சு வளர்த்துக்கங்க. உங்களுக்கு வந்து வருமானம் வரதுக்காக வேண்டி நாங்க அடிக்கடி இந்த லைன்ல வீடு கட்ட போவோம். அடிக்கடி வந்து பாப்பா நீங்க ஆட்டுக்குட்டி வச்சிருக்கீங்க இல்லன்னு செலவு பண்ணிடாம ஏதாவது ஒரு பொருள் முதலாக்கிக்கோங்க. இதை வச்சு இதை வச்சு 2 ஆட்டை வாங்கிக்கங்க. ஆட்டை வச்சு அதை குட்டி கிட்டி போட்டுச்சுன்னா அதை வித்து நீங்க ஏதாவது செலவுகளை பண்ணிட்டு வருமானத்தை பெருக்கிக்கங்க. ஆட்டு உள்ள வித்து விடாம வச்சுக்கோங்க. இந்த கோயம்புத்தூர் தம்பி, இந்த மாதிரி எனக்கு உதவி செய்யணும்னு நாங்க கடவுளையோட எண்ணவே இல்லை. இந்த அம்மா இந்த நாம தாய் இந்த பையன் அந்த தம்பிக்கு மனசில் பூந்து இந்த பக்கம் வர வச்சு எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துச்சு. 10,000 ரூபாய் பணம் தம்பி கொடுத்துட்டு போகிறவ. இதை வந்து ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்க்க சொல்லி 2 ஆட்டுக்குட்டியை வாங்கி விட்டுருவேன். 2 ஆட்டுக்குட்டியை வச்சு அந்த வருமானத்தை நான் வாங்கி வச்சுக்கிடுவேன். டெய்லியும் வந்து அந்த பிள்ளைய நான் நினச்சி நான் கோயிலில் போய் கும்பிடுவேன். எனக்கு வந்து நான் பெத்த பிள்ளை இல்லை, அது பெக்காத பிள்ளை அந்த பிள்ளை. எனக்கு வந்து இந்த வீடு கட்டி கொடுத்து எனக்கு இந்த பணம் எனக்கு கொண்டு கொடுத்து ஆடு வாங்கி விட சொல்லி கொடுத்துருக்குறவ. அந்த பிள்ளை எனக்கு நல்லா இருக்கணும். என் வாசலுக்கு அந்த பிள்ளை, என் வாசலுக்கு வரணும் அந்த பிள்ளை. இந்த நாம தாய் வர வைக்கணும். மரங்கீத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வீடு கட்டுறதுக்கு. கம்பெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். ஏத்துறப்ப காமிக்கிறோம். அதிரமட்டில் வந்திருக்கிறோம். ANP கம்பு கடைக்கு வந்திருக்கிறோம். இப்போ கம்பு கீத்தெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ கொண்டு வீடு கட்டுற வீட்டில் இறக்கிடலாம். எங்கள் ஊரில் ரொம்ப பேர் ஏழப்பட்ட குடும்பம் வீடு இருக்குது. அந்த சிரமமாக இருக்குன்னு ANP கம்பு கடைக்கார்ட்ட சொன்னேன். அவர் சொன்னார் இது மாதிரி ஆனந்தி அக்காங்கிறவங்க வீடு கட்டி கொடுத்தாங்க. அவங்க மூலியமாக வந்து இப்போ ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேலே நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா? ஆமாண்ணா, எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருந்துச்சு. சரி, நமக்கு தெரிஞ்சதை செஞ்சு விடுவோமேனு சொல்லி விட்டேண்ணா. ஏதோ ஒரு புண்ணியம் உங்களுக்கு கொஞ்சம் சேரட்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக கம்ப மரமெல்லாம் இறக்கியாச்சு. நல்லா கீத்தெல்லாம் நல்ல கீத்தாக கொண்டாந்து இறக்கியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்கட்டும். கட்டி கொடுக்கட்டும். சரி, கம்புறீங்களா? கிளம்புறேன். கொஞ்சம் அடிச்சு ஓட்டுங்க. சரி, ஓகே ஓகே. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம கடைக்கு வாங்க. அதிரமண்ணம் ரயில்வே கட்டுக்கிட்ட இருக்குது. ANP கம்பு கடை வாங்க. எல்லாம் நல்ல குறைச்ச ரேட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வாங்க, ஃப்ரீயாகவும் கொடுப்பாரு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு அவங்க பிள்ளைக்கு தான் இன்னைக்கு வந்து வீடு கட்டி கொடுக்க போறோம். இதை கட்டி கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவே சேர்ந்த உதயகுமார் காயத்ரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க. வீடு மட்டும் கட்டி கொடுக்கல, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அரிசி, காய்கறி, மளிகை பொருள், பாய், பெட்ஷீட், தலகாணி, பாத்திரம், இது எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் கல்யாணம் பண்ணி இப்போ இது 15 வருஷம் ஆச்சு. இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன். எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. எங்களுக்கு உதவி செய்யுது உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். யாருமே இல்லாத அண்ணாது என்ன இருந்து உதவி செய்யுது. யாருமே இல்லை எங்களுக்கு, கடவுள் வரைக்கும் வந்து எங்களுக்கு உதவி செய்யுது. சரிங்க சரிங்க, அழுவாதீங்க அழுவாதீங்க. எங்களுக்கு ஒரு தாயா இருந்து நீங்க எங்களுக்கு காப்பாத்துறீங்க. எங்க அம்மா இறந்து போச்சுன்னு நினைச்சிருந்து எங்களுக்கு தாயா இருந்து எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. காயத்ரி அக்கா, நீங்க நல்லா இருக்கணும். நாங்கள் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த நீங்க செஞ்ச உதவியை என்னைக்கு நாங்கள் மறக்க மாட்டோம். வீட்டு வேலைக்கு போய் தான் நான் இந்த பிள்ளைய காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். 100 ரூபா 50 ரூபா கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் இந்த பிள்ளைய காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன்.
எத்தனை 10 வருஷத்துக்கு முன்ன போனா இருக்க அண்ணா 15 வருஷம் ஆச்சு வரவே இல்லை வரல எங்க இருக்கான்னு தெரியலங்க எங்க இருக்கோன்னு தெரியல சரி அழுகாதீங்க உங்க கஷ்டம் தீர்ந்துரும் உங்களுக்கு அழகான வீடு கட்டி கொடுத்து எல்லா பொருளும் கொடுத்துறேன் பயப்படாம இருங்க பாருங்க இந்த வீட்டுலதான் வந்து இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த தங்கச்சி இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க பேசுறப்பே பாருங்க எப்படி அழுகுறாங்கன்னு பாருங்க இப்ப இந்த வீட்டை தான் நாங்க பிரிச்சுட்டு போய் வீடு கட்டி கொடுக்க போறோம் உங்களுக்கு போய் பாத்துட்டுமா அண்ணா மெதுவா போயிடுறா தம்பி ஏன்னா கடவுளை பத்தியாண்ணா கடவுள் எப்படி படிச்சிருக்காரு ஒருத்தர் பணமும் இல்லாமல் கொடுத்து ஒருத்தர் கொடிச்சவன் ஆக்கி விட்டுறாங்க ஒருத்தனை ஏழை ஆக்கி விட்டு எத்தனை ஏற்றத்தாழ்வு இருக்கு வீட்டுக்கு தேவையான அளவு அளந்தாச்சு அந்த அக்கா அழுகுறத பார்த்தா ஏன்னா அக்கா அழுகுறத பார்த்தா எல்லாருக்கும் அழுகு வந்துரும் போல இருக்கேன் ரொம்ப கஷ்டம் தானே இங்க அம்மாவுக்கு வடை கொடுத்தாச்சு கம்பளம் போட்டு தச்சிட்டாங்க இப்ப கீத்து போட்டு
இதெல்லாம் போட்டு பிடிச்சாச்சு, இப்ப தார் பாய் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வேப்பில வச்சு தண்ணி ஊத்த போறோம். வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, உள்ள போய் பாக்கலாம். வீட்டுக்குள்ள போய் பாப்போம் இப்போ. நல்லா முடிஞ்சிச்சு, எல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சிருக்காங்க. சாணி மண் கீழே சாணி மண்ணு போட்டு மொழிவிட்டாங்கன்னா அப்படியே சுண்டு மாதிரி இருக்கும், கருங்கல் மாதிரி இருக்கும். கிராம சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஓலை வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாணி மண்ணு தான் போட்டு வளைச்சு விடுவாங்க. கதவு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. பூவெல்லாம் என்ன டிசைனா இருக்கு பாருங்க. ஒரு ஒரு கதவும் ஒரு ஒரு டிசைன். இப்ப கூட்டிட்டு உங்களுக்கு சாவி கொடுத்துடலாம். வீடும் கட்டி கொடுத்து இவ்வளவு ஜாமானும் வாங்கி கொடுத்து எனக்கு எனக்கும் என் பிள்ளைக்கும் நான் என் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவ பல்லாண்டு வாழணும். உதயகுமார் அந்த காயத்ரி அக்காவும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். முதல் இருந்த வீட்டில் இருந்ததை விட இந்த வீடு கட்டி கொடுத்து ஜாமானும் வாங்கி கொடுத்து வீட்டுக்குள்ளே பொருள் அத்தனையும் வாங்கி கொடுத்து பெட்ஷீட்டு அரிசி தலைவாணி பாய் தண்ணி தூக்குற குடம் முத கொண்டு வாங்கி கொடுத்ததுனால அவங்களுக்கு இப்போ ஒரு சந்தோஷத்தில் நல்லதுமா இருக்கிறாங்க. உதயகுமார் காயத்ரி குடும்பம் பல்லாண்டு வாழணும். அவங்க பிள்ளைக்குட்டி எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். இந்த அவங்களுக்கு வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிடணும், 10 வருஷத்துக்கு மேலாச்சு. குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து காயத்ரி உதயகுமார் இவங்க இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பம் பல்லாண்டு நல்லா இருக்கணும், வாழணும். இன்னைக்கு வந்து இந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து சிறப்பாக வீடு கட்டி கொடுத்து முடிச்சாச்சு. வீடு மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அரிசி, காய்கறி, மளிகை பொருள், பாய், பெட்ஷீட், புடவை, பாத்திரம், இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார், காயத்ரி இவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க.